ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி கிராஃப்ட் மேக்கர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்றத காமிக்க போகிறேன் அதுக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த கரண்டியை வச்சு கத்திரிக்காயை நல்லா வந்து நம்ம மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த கத்திரிக்காவோட தோல் வந்து இப்படி தனியாக எடுக்க வரும் அந்த மாதிரி அந்த கத்திரிக்காயோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கத்திரிக்காயை நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு பொறிஞ்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும் உளுந்தம்பருப்பு செவந்த உடனே ஒரு வரமுளகாய ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த மல்லிக்கு இந்த பச்சை மிளகா மட்டுந்தான் உரப்புக்கு வேறு தூள் எதுவும் நான் வந்து சேர்க்கறது சேர்க்க போகிறதில்ல இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கிறேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மல்லிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தக்காளி ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போது வதங்கியாச்சு இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இருந்தால் போதும் சேர்த்தா போதும் இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கோசுமல்லி கொதிச்சிருச்சு இது கூட மல்லித்தலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு கோசுமல்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்